ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு துணுக்குமுட சேனல். ஸோ இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இர்ரெகுலரில் லா கோர்ஸ் படிக்கிறத பற்றி, அதாவது டிஸ்டன்ஸ் எஜுகேஷனில் வந்துட்டு லா கோர்சஸ் படிக்கலாமா, படித்தா வந்துட்டு யூஸ்ஃபுல்லாக வேலிடானதா, அதை படிச்சுட்டு நம்ம வந்துட்டு கவர்மெண்ட் ஜாபுக்கு போகலாமா, அதாவது லாயர் ஆகலாமா, இல்லை ப்ரைவேட் ஜாப்பில் தான் நமக்கு வாய்ப்புகள் இருக்குதா, ஸோ அந்த மாதிரியான டீட்டெயில்ஸ், ஸோ அதை ஜாயின் பண்ணுறதுக்கான அந்த எலிஜிபிலிட்டி என்ன, அதில் இருக்கக்கூடிய பெனிஃபிட்ஸ், ஒரு டிஸ்டன்ஸ் எஜுகேஷனில் நம்ம லா பண்ணுறதுனால இருக்கக்கூடிய பெனிஃபிட்ஸ் என்ன, எந்தெந்த மாதிரியான யூனிவர்சிட்டிஸில் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா இந்த டிஸ்டன்ஸ் எஜுகேஷனில் லா வந்துட்டு நமக்கு ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ இது எல்லாமே தான் நம்ம இந்த வீடியோவில் வந்துட்டு பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவை வந்துட்டு ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள், துணுக்குமுட சேனலுக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வாங்க இப்போ நம்ம அதை பார்க்கலாம். ஸோ இந்த லா கோர்சஸ் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பேச்சுலர் டிகிரி லா வந்துட்டு ரெகுலர் கோர்ஸில் வந்துட்டு இருக்குது, பிஎல் அப்படின்னு சொல்லுவாங்க நம்ம தமிழ்நாட்டில் வந்துட்டு, பிஎல் அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது. இன்னும் ஸோ இன்னும் சில ஸ்டேட்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா எல்எல்பி அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது. ஸோ நம்ம தமிழ்நாட்டில் வந்துட்டு அது ஒரு பேச்சுலர் ஆஃப் லா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்க அப்படின்னா இருக்குது, அது இன்டெகிரேட்டட் கோர்ஸாகவும் இருக்குது, பிஏ பிஎல் பிஎஸ்சி பிஎல். ஸோ அந்த மாதிரி என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னா பண்ணிக்கலாம், இல்லை அப்படின்னா நம்ம வந்துட்டு ஒரு டிகிரி முடிச்சுட்டு அந்த டிகிரியை வச்சுட்டு கூட என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இந்த லா கோர்ஸ் அப்படிங்கிறது அப்ளை பண்ணலாம் ரெகுலர் மோடில். ஸோ இந்த ரெகுலர் மோடு அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இந்த லா காலேஜ் போய் நம்ம என்ன செய்வோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, போய் ரெகுலராக அட்டெண்டன்ஸ் போட்டு என்ன செய்வோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா படிப்போம். ஸோ அந்த மோடில் வந்துட்டு படித்தா அப்படிங்கிறது வந்துட்டு நமக்கு வந்துட்டு கட்டாயமாக அங்கே காலேஜ் போயாகணும். ஸோ நம்ம வேறு வேலைகள் அப்படிங்கிறது பார்க்க முடியாது. ஸோ அது யாருக்கு கரெக்டாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கரண்ட்டில் அப்படியே டுவெல்த்து முடிச்சுட்டு இல்லை கரண்ட்டில் ஒரு டிகிரி முடிச்சுட்டு அப்படியே உள்ளே படிக்க விரும்பக்கூடிய அந்த மாணவர்களுக்கு வந்துட்டு கரெக்டாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இல்லை நம்ம வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா, டிகிரி முடிச்சு ரொம்ப நாள் ஆயிடுச்சு, உங்களுக்கு வந்துட்டு லா படிக்கணும்னு வந்துட்டு விருப்பம் இருக்குது, ஆனால் ஏஜ் வந்துட்டு ஒரு மாதிரி என்ன ஆயிடுச்சு அப்படின்னா கொஞ்சம் தாண்டிடுச்சு, ஏஜ் வந்துட்டு நம்ம வந்துட்டு அதை படிக்கிற ஸ்டேஜில் இல்லை, கரண்ட்டில் படிக்கிற ஸ்டேஜில் இல்லை, நான் வந்துட்டு இப்போது இந்த லா கோர்ஸ் படிக்கலாமா, எப்படி படிக்கலாம், ரெகுலரில் என்னால் இப்போ படிக்க முடியாது அப்படிங்கும்போது என்ன படிக்கலாம் அப்படிங்கிற சில டவுட் வரும். ஸோ அவங்களுக்காக தான் பார்த்தீங்க அப்படின்னா டிஸ்டன்ஸ் எஜுகேஷனில் இந்த லா கோர்ஸ் அப்படிங்கிறது வந்துட்டு ப்ரொவைட் பண்ணுறாங்க நம்மளுடைய இந்தியன் கவர்மெண்ட்டில் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா இருக்குது, எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட்டில் டிஸ்டன்ஸ் எஜுகேஷனில் வந்துட்டு நம்ம இந்த லா கோர்சஸ் அப்படிங்கிறது பண்ணலாம். எல்எல்பி அப்படிங்கிற ஒரு இது வந்துட்டு டிகிரி வந்துட்டு நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா படிக்கலாம். ஸோ இந்த டிஸ்டன்ஸ் எஜுகேஷனில் பொறுத்த வரைக்கும், ஸோ ரெகுலர் மோடை காட்டிலும் இதில் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் அந்த ரெகுலரில் போய் படித்தோம் அப்படின்னா அதுக்கான பெனிஃபிட் அப்படிங்கிறது வேறு, பட் இந்த நம்ம இர்ரெகுலர் மோடில் அதாவது வந்துட்டு இந்த டிஸ்டன்ஸ் எஜுகேஷனில் வந்துட்டு நம்ம இது படிக்கும்போது கொஞ்சம் அந்த பெனிஃபிட் கிடைக்காட்டாலும் சில பல நம்ம வந்துட்டு இப்போ ஒர்க்கிங் ப்ரொஃபஷனில் இருக்கோம், ஒர்க் பண்ணிகிட்டே நான் படிக்கணும், எனக்கு வந்துட்டு நான் வேலை பார்த்தா தான் முடியும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இது வந்துட்டு ஒரு சூட்டபுளான ஒரு மெத்தட் தான் இந்த லா கோர்ஸ் படிக்கணும். ஸோ படிக்கிற ஆர்வம் இருக்கும், ஆனால் அவங்களுக்கு வந்துட்டு ரெகுலராக காலேஜ் போய் என்ன செய்ய முடியாது, படிக்க முடியாது அப்படிங்கிறவங்களுக்கு இந்த டிஸ்டன்ஸ் எஜுகேஷன் அப்படிங்கிறது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ பார் கவுன்சில் இந்த டிஸ்டன்ஸ் எஜுகேஷனில் இர்ரெகுலர் மோடில் வந்துட்டு லா கோர்ஸ் பண்ணிவிட்டு வந்துட்டு அவங்க வந்துட்டு இந்த பார் அசோசியேஷனில் வந்துட்டு அவங்க வந்துட்டு அப்ளை பண்ணும்போது அங்கே ஏற்றுக்கிறது அப்படிங்கிறது கொஞ்சம் இதாக தான் இருக்குது. ஆனாலும் பார்த்தீங்க அப்படின்னா ப்ராக்டிஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதில் இருக்கக்கூடிய பெனிஃபிட் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா டைம் ஃப்ளெக்சிபிலிட்டி, இந்த எல்எல்பி இந்த டிஸ்டன்ஸ் எஜுகேஷனில் பார்த்தீங்க அப்படின்னா டைம் ஃப்ளெக்சிபிலிட்டி அப்படிங்கிறது இருக்குது, நாங்கள் எப்போ வேணாலும் என்ன செய்யலாம் அப்படின்னா படிச்சுக்கலாம், டேரெக்டாக போய் காலேஜ் போய் படிக்கணும் அப்படிங்கிற கட்டாயம் இல்லை. அதுக்கப்புறம் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா லோ காஸ்ட்டு, ரெகுலரில் இருக்கக்கூடிய இதை விட இதில் கம்மியான ஃபீஸ்லேயே நம்ம என்ன செஞ்சிடலாம் அப்படின்னா படிச்சிடலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா வேலை பார்த்துட்டு இருக்கும் போதே படிக்கிறது. ஸோ ஸோ ஒரு பக்கம் சம்பாதிச்சுட்டு இருக்கோம், இன்னொரு பக்கம் நம்ம என்ன செஞ்சுட்டு இருக்கோம் அப்படின்னா படிச்சுட்டு இருக்கோம். ரெகுலரில் இருக்கும்போது அப்படி நம்மளால் பண்ண முடியாது. ஸோ ஏதாவது வீக்லி ஒன்ஸே மந்த்லி டூ கிளாஸஸ் த்ரீ கிளாஸஸ் அந்த மாதிரி இருக்கும். இல்லைன்னா பார்த்தீங்க அப்படின்னா இப்போ ஆன்லைன் மோட்லேயும் வந்துட்டு அவைலபிலிட்டியாக இருக்குது. ஸோ அது நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுக்கப்புறம் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா
இந்த ஏஜ் ஃபேக்டர் அப்படிங்கிறது. ஸோ அந்த ஏஜ் ஃபேக்டர் நம்ம வந்துட்டு அதுக்குன்னு ஒரு சில ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்கும். கண்டினியூட்டியாக படித்தோம் அப்படின்னா தெரியாது, பட் இந்த ஏஜ் ரெஸ்ட்ரிக்ஷன் நம்ம வந்துட்டு இப்போ ஒரு 30 வந்துட்டோம், 30 நெருங்கிட்டோம் அப்படின்னா ரெகுலரில் போய் படிக்கிறது அப்படிங்கிறது கஷ்டம். ஸோ அப்போது நம்ம இந்த ஆன்லைன் மோட்லேயோ இல்லை வந்துட்டு இந்த டிஸ்டன்ஸில் படிக்கிறது அப்படிங்கிறது நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இதுதான் பார்த்தீங்க அப்படின்னா இந்த டிஸ்டன்ஸ் எஜுகேஷனில் நம்ம வந்துட்டு லா கோர்சஸ் பண்ணுறது அப்படிங்கிறதுக்கான ஒரு பெனிஃபிட்டு. ஸோ இதை இதுக்கான எலிஜிபிலிட்டி என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, எலிஜிபிலிட்டி அப்படிங்கிறது வந்துட்டு 12th ஃபினிஷ் பண்ணியிருக்கணும், இல்லை வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா டிகிரி வந்துட்டு ஃபினிஷ் பண்ணியிருக்கணும். அந்த டிகிரி வந்துட்டு எனி டிகிரி நீங்கள் படிச்சிருக்கோம், அந்த எனி டிகிரியை படிச்சுட்டு நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னா இந்த எல்எல்பி கோர்ஸுக்கு வந்துட்டு அப்ளை பண்ணலாம். ஸோ டிப்ளமோ படிக்க போகிறீங்க அப்படின்னா டிப்ளமோ இன் லா கோர்சஸில் 10th ஃபினிஷ் பண்ணியிருந்தால் போதும். ஸோ ஸோ நிறைய இடங்களில் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு மார்க் பேசிஸில் தான் வந்துட்டு அட்மிஷன் நடக்குது. இன்னும் ஒரு சில காலேஜஸில் வந்துட்டு என்ட்ரன்ஸ் பேஸ்லேயே வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா அட்மிஷன் இருக்குது. ஸோ எந்தெந்த மாதிரியான காலேஜஸில் இந்த லா கோர்சஸ் டிஸ்டன்ஸ் எஜுகேஷனில் நமக்கு கொடுக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நேஷ்னல் லா ஸ்கூல் ஆஃப் இந்தியன் யூனிவர்சிட்டி டிஸ்டன்ஸ் எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட் பெங்களூரு, இந்திரா காந்தி ஓப்பன் யூனிவர்சிட்டி நியூடெல்லி, குருநானக் தேவ் யூனிவர்சிட்டி அம்ரிஸ்டர், அம்பேத்கர் லா யூனிவர்சிட்டி தமிழ்நாடு, ஃபேக்கல்டி ஆஃப் லா ஜாமியா மிலியா இஸ்லாமியா யூனிவர்சிட்டி, விஸ்வபாரதி யூனிவர்சிட்டி சாந்தி நிகேதன் வெஸ்ட் பெங்கால், கவர்மெண்ட் லா காலேஜ் மும்பை, உஸ்மானியா யூனிவர்சிட்டி புனே யூனிவர்சிட்டி, யூனிவர்சிட்டி ஆஃப் காஷ்மீர் குருஷேத்ரா யூனிவர்சிட்டிஸ். ஸோ இந்த மாதிரியான டாப் யூனிவர்சிட்டிஸில் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு டிஸ்டன்ஸ் எஜுகேஷனில் இந்த லா கோர்சஸ் அதாவது எல்எல்பி டிகிரி வந்துட்டு நமக்கு கொடுக்காங்க. ஸோ இதுக்கான டியூரேஷன் அப்படின்னு பார்க்கும்போது 3 to 6 years வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா இதுக்கான டியூரேஷன் அப்படிங்கிறது சொல்கிறாங்க. டிப்ளமோ டிகிரியோடைய டிப்ளமோ லா கோர்ஸோடைய டியூரேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1 to 3 years வரைக்கும் பார்த்தீங்கன்னா இருக்குது. ஸோ இந்த டிப்ளமோ முடிச்சுட்டு கூட நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த எல்எல்பி டிஸ்டன்ஸ் மோடில் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் அப்ளை பண்ணலாம். ஸோ இந்த இதுக்கான ஆவரேஜான ஃபீஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 15,000 to 30,000 வரைக்கும் பெர் இயருக்கு வந்துட்டு ஆகுது. இதுலேயே வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் எலிஜிபிள் தான், ப்ரோத்து ப்ரைவேட்டுக்குள்ளேயும் சரி இல்லை கவர்மெண்ட்டு இந்த ஒரு லாயராக வந்துட்டு நம்ம இது பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம அப்ளை பண்ணலாம். லாயராக வந்துட்டு நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒர்க் பண்ணலாம். ஸோ எந்தெந்த மாதிரியான ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது இந்த டிஸ்டன்ஸ் மோட் எஜுகேஷனில் படிச்சுட்டு நமக்கு என்னென்ன மாதிரியான ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லெக்சரர் ஆகலாம், அட்வொகேட் கட்டாயமாக ஆகலாம், நோட்டரி பப்ளிக்கு, அதுக்கப்புறம் வந்துட்டு பப்ளிக் ப்ராசிக்யூட்டர், சொலிசிட்டர், லீகல் அட்வைசர், லா ரிப்போர்ட்டர், லீகல் எக்ஸ்பர்ட்டு, அதுக்கப்புறம் அட்டார்னி ஜென்ரல். ஸோ இந்த மாதிரியான ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அப்படிங்கிறது இருக்குது. ஸோ நிறைய வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா கம்பெனிஸில் வந்துட்டு லீகல் அட்வைஸராக வந்துட்டு நமக்கு இந்த லா முடித்தவங்களை வந்துட்டு வச்சுருப்பாங்க. ஸோ அதற்காகவே இல்லை நான் அந்த சைடு தான் போக போகிறேன் அப்படின்னா நீங்கள் கட்டாயமாக டிஸ்டன்ஸ் மோடில் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா இந்த லா அப்படிங்கிறதே படிச்சுக்கலாம். எல்எல்பி ஸோ எல்லா விதமான பிரான்ச்சஸுமே இருக்குது, கம்பெனி லா, சிவில் லா, கிரிமினல் லா, ஸோ எல்லாமே வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா இந்த எல்எல்பி மோடில் வந்துட்டு ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ நீங்கள் என்ன செய்யலாம் அப்படின்னா அதை யூஸ் பண்ணிக்கலாம். நமக்கு வந்துட்டு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அப்படிங்கிறது இருக்குது. ஸோ ஏஜ் ரிலாக்ஸேஷன் அப்படிங்கிறது இருக்குது. ஸோ கண்டினியூட்டியாக நம்மளால் படிக்க முடியல, அந்த டைமில் நமக்கு ஆர்வம் இல்லை, இப்போ எனக்கு வந்துட்டு சூழ்நிலைகள் அப்புறம் ஆர்வம் ரெண்டுமே இருக்குது லா படிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிஸ்டன்ஸ் மோடில் வந்துட்டு அவைலபிலிட்டியாக இருக்குது இந்த லா கோர்சஸ் அப்படிங்கிறது. ஸோ அதை வந்துட்டு என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா யூஸ் பண்ணிவிட்டு நீங்களும் அந்த லா டிகிரி அப்படிங்கிறத வந்துட்டு ஃபினிஷ் பண்ணலாம். ஏஜ் அப்படிங்கிறத நம்ம யோசிக்காமல் அது போக நம்ம வேலை பார்த்துட்டே என்ன செய்யலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த லா கோர்சஸ் அப்படிங்கிறது படிக்கலாம், யூஸ்ஃபுல்லாக இருக்கும். 12th முடிச்சுட்டு கூட நான் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இன்டகிரேட்டட் பிஏபிஎல் அந்த பிஏஎல்எல்பி அந்த மாதிரிலாம் பார்த்தீங்க அப்படின்னா இருக்குது. ஸோ அதையும் நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்ளை பண்ணி நீங்கள் டிஸ்டன்ஸ் மோடில் அதாவது இர்ரெகுலரில் வந்துட்டு இந்த லா கோர்சஸ் அப்படிங்கிறது படிக்கலாம். ஸோ இதுதான் இந்த வீடியோவுடைய தகவல். வேறு ஏதாவது தகவல்கள் வேணும் அப்படின்னா வீடியோ கீழே கமெண்ட் செக்ஷன் இருக்குது, கமெண்ட் பண்ணுங்கள். அது போக வந்துட்டு என்னுடைய இன்ஸ்டாகிராம் பேஜஸ் இருக்குது, அதிலே நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா வீடியோக்கான கமெண்ட்டை சொல்லலாம். வேறு ஏதாவது சொல்லணும் அப்படின்னாலும் அதில் சொல்லலாம். வாட்ஸ்அப் லிங்க் கொடுத்துட்றேன், அதிலே நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். ஜாயின் பண்ணிவிட்டு உங்களுக்கு என்னுடைய என்ன டவுட் வேணாலும் பார்த்தீங்க அப்படின்னா கேட்டுக்கலாம், எனி டைம் கேட்கலாம். ஸோ அடுத்த வீடியோவில் பார்க்குறேன். நன்றி. மறக்காமல் துணுக்குமுட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, பெல் ஐக்கானே வந்துட்டு கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க.